நேட்டோ நாட்டோட ஒரு முக்கியமான விமானம் முன்னாள் சோவியத் ரஷ்ய விமானங்களை பயன்படுத்திட்டு அப்படிப்பட்ட விமானங்களை அந்த நேட்டோ நாடு ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. அந்த விமானம் வேற எதுவும் இல்லை MiG-29. அதை கொடுத்த நாடும் வேற எதுவும் இல்லை, இப்போ நேட்டோவில் இருக்க ஸ்லோவாக்கியாங்கிற அந்த நாடு தான். இப்படிப்பட்ட இந்த முக்கியமான நேட்டோ நாட்டோட விமானத்தை, அதாவது என்னதான் இது வந்து சோவியத் ரஷ்யா தயாரிப்பாக இருந்தாலும், அந்த விமானமானது ஸ்லோவாக்கியாவுக்கு போனதுக்கப்புறமா நேட்டோ தரத்துக்கு அந்த விமானமானது தரம் உயர்த்தப்படுது. அப்படிப்பட்ட இந்த MiG-29 AS வெர்ஷனை பெல்கரோட் ரீஜனுக்கு பக்கத்தில் உக்ரைனோட வோல்சாஸ்க் மாகாணத்தில் வச்சு ரஷ்யா ரெண்டு விமானங்களை சுட்டு தள்ளியிருக்காங்க. ஒரு விமானம் கீழே விழுந்து வெடிச்சு சதறிச்சு, இன்னொரு விமானத்தோட கதி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் தெரிய வரல. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் இந்த ஷூட் டவுன் ஆனது நடந்திருக்கு. S-300 தான் இந்த ஒரு சம்பவத்தையும் செஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் கிருஷ்ணன், வழங்க டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா இந்த ஷூட் டவுன் ஆனது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஷூட் டவுன்ல ஈடுபட்ட இந்த S-300 இந்த MiG-29 பத்தி ஷார்ட்டா கொஞ்சம் பார்த்துடலாம். முதல்ல இந்த S-300 பொறுத்த வரைக்கும் ரஷ்யா முன்ன பயன்படுத்திட்டு இருந்த அந்த பழைய S-300 இப்போ இந்த உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பயன்படுத்திட்டு இருக்க S-300 நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா பல மாறுதல்களை இந்த போர்க்கால சூழலுக்கு ஏத்த மாதிரி ரஷ்யா இப்போ இதில் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த S-300 பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு ரேடார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை வந்து ட்ராக்கிங்க்கு, அதாவது உள்ள வரக்கூடிய டார்கெட்டை ஃபைண்ட் பண்றதுக்கும் ட்ராக் பண்றதுக்கும் பிக் பேர்ட்ன்ற ஒரு ரேடார் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 400 கிலோமீட்டருக்குள்ள எந்த ஒரு டார்கெட் வந்தாலும் அந்த டார்கெட்டை இந்த பிக் பேர்ட் ரேடாரால ட்ராக் பண்ண முடியும். இப்படி ட்ராக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா டார்கெட்டை லாக் பண்ணுறதுக்காக இந்த சோர்ஸஸ் எல்லாமே கரெக்டாக கிடச்சதுக்கப்புறமா, இது இந்த ஸ்பீடில் வருது, இந்த இடத்துல இந்த டார்கெட் அப்ரோச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவையுமே அனலிஸ் பண்ணிவிட்டு, அடுத்ததாக ஃப்ளாப் லிட் ரேடார்ன்ற ஒரு டார்கெட் லாக் பண்ணுற ரேடாருக்கு இதோட டீட்டெயில்ஸை மாற்றும். இந்த ரேடார் தான் எந்த மிசைலை நம்ம பயன்படுத்த போகிறோம், இந்த டார்கெட்டை எந்த இடத்துல வச்சு நம்ம எங்கேஜ் பண்ண போகிறோன்ற எல்லா தகவலையும் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிசைலை ஃபயர் பண்ணும். இது S-300 பொறுத்த வரைக்கும். அப்படியே இந்த பக்கம் MiG-29 பார்த்தோன்னா, உண்மையிலேயே இந்த ஸ்லோவாக்கியா கிட்டேருந்து இந்த உக்ரைனுக்கு வந்த MiG-29 ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட். நான் ஏன் இதை நேட்டோ நாட்டோட விமானம்னு சொன்னேன்னா, நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு இது எல்லாத்தையுமே ரொம்ப மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட இப்போ கரண்ட்டாக இருக்க MiG-29 இந்த பக்கம் இப்போ நேட்டோ கண்ட்ரிஸ் இல்லைனா முன்னாள் சோவியத் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு நேட்டோ நாடை எடுத்து பார்த்தாலும் அவங்க நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு அந்த விமானங்களை மாற்றி வச்சுருக்காங்க. இதோட டார்கெட் அக்விசிஷன் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், இதோட ரேடார், இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹெட் அப் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சோவியத் ரஷ்யா கிட்டேருந்து ஒட்டு மொத்தமாக மாற்றிட்டு இவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. இதை நம்ம சோவியத் ரஷ்யன் விமானம்னு சொல்லிட்டு அதோட ஏர் ஃப்ரேம்காக சொல்லாமே தவிர, மற்றபடி அதில் யூஸ் பண்ணியிருக்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட், அதில் யூஸ் பண்ணியிருக்க மிசைல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு மாற்றி வச்சிருக்கிறதுனால இதை நம்ம நேட்டோ விமானம் சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட்டாக இதை ஸ்லோவாக்கியா மாற்றி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த விமானங்களை 13 எண்ணிக்கையில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்லோவாக்கியா கொடுத்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் உக்ரைன் கிட்ட கரெக்டாக இந்த MiG-29, SU-27, SU-24, SU-25 சொல்லிட்டு பல விமானங்களை இந்த உக்ரைன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும், இதில் எத்தனை விமானங்கள் இன்னமும் இவங்க கிட்ட ஆப்ரேட்டபிளாக இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அதை பற்றின தெளிவான கணக்குகள் எந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லையும் கிடைக்கல. ஏன்னா இவங்க ரெண்டு தரப்புமே, ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி, சரி வர கணக்குகளை காட்டாததுனால இந்த ஒரு கணக்கு எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலான காரியமாக இருக்கு. இப்போ இந்த ஷூட் டவுன் எப்படி நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ரஷ்யாவோட பெல்கரோட் ரீஜன், இந்த பக்கம் உக்ரைனோட வால்சன்ஸ்க், இது ரெண்டுமே பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் பார்டரில் அமைஞ்சிருக்க இடம். இந்த இடத்துல சரியாக இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதே MiG-29 AS விமானங்கள் GBU-3000 வகை பாம்ஸோட இந்த இடத்துல ஸ்பாட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அடுத்த நாளே திரும்பவும் இந்த ஃப்ரண்ட்லைனுக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த MiG-29 AS வகை விமானங்கள் இந்த ரீஜனை அப்ரோச் பண்ணியிருக்கு. இதுக்கு நடுவில் முன்னாடி நாள் தாக்குதல் நடத்த வந்தப்போ அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸோட சுப்பீரியாரிட்டின்றது, அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்ததுன்றதே வேறு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. சரியாக இந்த விமானங்கள் ஃபைன் பண்ண அடுத்த நாளே ரஷ்யா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட்லைனை ஒட்டி வந்திருக்க இந்த விமானங்களை ரஷ்யா ஏற்கனவே கெஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்ததுக்கான எல்லா இன்புட்ஸும் ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கு. திரும்பவும் உக்ரைன் இதே மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தலான்றதை ரஷ்யா கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. அந்த பண்ண கெஸ்க்கும் அவங்க பண்ண அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல பலன் அதுன்னு கிடச்சிருக்கு. சரியாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பெல்கரோட் ரீஜனுக்கு மூவ் பண்ண அடுத்த நாள் இதே மாதிரி ரெண்டு MiG-29 விமானங்கள் வால்சான்ஸ்க் ரீஜன்லேருந்து 345 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க போல்டவான்ற இடத்துலேருந்து இந்த விமானங்கள் ஆனது கிளம்புது. இந்த விமானங்கள் கிளம்புனப்பவே ரஷ்யாவோட ஏவாக் சிஸ்டம்ன்றது இந்த விமானங்களை
ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஆர்பன் இயர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ரேடார் சிஸ்டம்ஸால் பல நூறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கு ஏன் நேட்டோ கண்ட்ரீஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகிற ஃபைட்டர் ஜெட்ஸை கூட இவங்களால் ட்ராக் பண்ண முடியும். இந்த இடத்துல இந்த ஏவேக்ஸ் விமானம் இருந்தது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக மாறிடுச்சு. இப்படி கிளம்புன இந்த விமானங்களை அது கிளம்புனதுல இருந்தே இந்த சிஸ்டமானது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரியாக பெல்கரோட் ரீஜன்லேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் வரப்போ இந்த ரெண்டு விமானங்களும், அதாவது ஃப்ரண்ட் லைனை ஒட்டி வரப்போ இந்த ரெண்டு விமானங்களும் டார்கெட் லாக் செய்யப்படுது S-300. இப்படி டார்கெட் லாக் ஆனதுக்கப்புறமா 3-3 மிசைல்ஸ் தான் எண்ணி 3-3 மிசைல்ஸை இந்த S-300 ஆனது இந்த ரெண்டு விமானங்களை நோக்கி ஃபயர் பண்ணுது. இந்த விமானங்கள் உள்ளே வரக்கூடிய அந்த மிசைல்ஸை ஃபைன் பண்ணதுக்கப்புறமா, உள்ளே நம்மளை நோக்கி ஒரு த்ரெட் ஆனது வருதுன்றதை ஃபைன் பண்ணதுக்கப்புறமா அந்த மிசைலை விட்டு எவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை எப்படியாச்சும் மெனுவர் பண்ணி தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே இவங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு காணல் நீராக மாறுது. முதல் மிசைல் முதல் MiG-29 அடித்து அதே இடத்துல, சரியாக சொன்னனா பெல்கரோட் ரீஜன்லேருந்து ஒரு 89 கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனோட பகுதிகளில் போயிட்டு கீழே விழுந்து வெடிச்சு சிதறுது. இரண்டாவது விமானமும் இந்த மிசைல் அட்டாக்குக்கு உள்ளாகுது. ஆனால் அந்த மிசைல் அட்டாக் ஆனதுக்கப்புறமா அந்த விமானம் ஆல்டிடியூட் குறைய ஆரம்பிச்சிருக்கே தவிர எந்த இடத்துல போய் விழுந்துச்சு எந்த இடத்துல போய் வெடிச்சதுன்ற தகவல்கள் இன்னமும் கிடைக்கல. ஆனால் அந்த பைலட் தப்பிச்சிருக்கிறதுக்கோ இல்லை அந்த விமானமானது தப்பிச்சிருக்கிறதுக்கோ சான்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மின்ட்டு தான் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரண்ட்லைன்லேருந்து வரக்கூடிய தகவல்களான தெரிவிக்குது. ஒரே நாளில் அதுவும் நேட்டோ ஸ்டாண்டர்டில் இருக்க ரெண்டு விமானங்களை உக்ரைன் S-300 கிட்ட பறி கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது? இந்த S-300 பொறுத்த வரைக்கும் S-400 கூட சொல்லணும்னா S-400க்கு கடந்த ஒரு சில நாட்கள்னு சொல்ல முடியாது, கடந்த ஒரு 2-3 வாரங்களாவே நிறைய இழப்புகள் அடைந்து ஏற்பட்டுச்சு. S-400 லான்சர்ஸ் டிஸ்ட்ராய் பண்றது, S-300 அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய உக்ரைனுக்கு தான் கெயின் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ அப்படியே கதையானது கொஞ்சம் மாறுற மாதிரி ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்க முதல் வெற்றியே இது பதிவடைஞ்சிருக்கு சமீப நாட்கள்ல. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நேட்டோ ஸ்டாண்டர்ட்ல இருந்த ஒரு விமானத்தை இப்போ ரஷ்யா வீழ்த்திருக்கன்றது ரஷ்யாவோட மாரல் பூஸ்டர் இன்னும் அதிகமாகும். சோ இந்த வீடியோட எதுக்கு வந்துட்டோம், இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த MiG-29 vs S-300 இதில் அந்த ரெண்டாவது விமானத்துக்கு என்ன நேர்ந்திருக்கும், அடுத்து வரப்போகிற காலங்களில் இந்த ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்றது எப்படி ஒரு காலம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதாரமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு முடிவு முடிவு பெறுது உங்கள் எல்லாத்தையும்.